வணக்கம் விவசாயிகளே, இது நம்ம புது விவசாய உலக சேனல். விவசாயிகளே, இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தார், சார் என்னோடய நெல்லில் வந்து கருப்பு நெல்லாக வருது, அப்படியே நெல் வந்து பதறாகுதுன்னு, அது எதனால் ஆகுது, அது என்ன பூச்சி புழுக்களா, என்ன பூஞ்சான தொடரா அப்படின்றத நம்ம இந்த முழுமையாக அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதேமாரி நம்ம சேனல் ஆரம்பித்ததே விவசாயிகளுக்காக தான், விவசாயிகள் பயன்பெறணுன்ற ஒரு நோக்கத்துக்கு தான் இந்த சேனல் ஆரம்பித்தோம். அதனால் விவசாயிகள் நீங்கள் தான் இந்த சேனலுக்கு ஆதரவு கொடுக்கணும். அதேமாரி உங்களுக்கு விவசாய சம்மந்தமாக எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் வந்து தாராளமாக நீங்கள் இந்த சேனலில் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு விளக்கமாகவும் விரிவாகவும் வீடியோ வந்து இதில் நான் வந்து போட்டு உங்களுக்கு விரிவான விளக்கத்தை தருவதற்கு நான் காத்திருக்கேன். சரி விவசாயிகளே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாம் விவசாயிகளே, இப்போ நம்ம பார்த்திங்கன்னா நெல்லை வந்து பூ வரும் தருவாயில் பார்த்திங்கன்னா நெல் வந்து பால் கட்டு ஏறுற நேரம். இந்த நேரத்தில் பார்த்து நம்ம நெல்மணிகளை வந்து பாதுகாப்பாக பாதுகாக்கக்கூடிய இதை தான் நம்மளுடைய வேலை. இந்த நேரத்தில் நம்ம பயிர்களை ஒழுங்காக நம்ம வந்து கண்காணிக்கணும். காரணம் ஏன்னா, நம்ம இவ்வளோ நாளாக பயிர்களை வளர்த்து கொண்டு வந்ததே அது பூ வந்து பால் கட்டு ஏற நேரத்தில் மிக கவனமாக இருக்கணும். இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா பூச்சி புழுக்கள் பூஞ்சான நோய்கள் தாக்கம் வந்து இருக்கும். இதில் வந்து ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்திங்கன்னா பூச்சி புழு, இந்த அந்துப்பூச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து இந்த கதிர்னாவாய் பூச்சி அப்படின்வாங்க. இதனோட வேலை என்ன பண்ணுன்னா, நெல்லில் உட்காந்து நெல்லில் பால் கட்டு ஏறுற நேரத்தில் அந்த பால் கட்டை இது தொலையிட்டு அந்த சத்துக்களை இது உறிஞ்சி இழுத்துடும். அதனால் பார்த்திங்கன்னா அது நெல்மணி நெல்லா அரிசி ஆகிறதுக்கு பதில் பதறாயிடும். அது எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா கருப்பு கருப்பாக திட்டு திட்டாக இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா கதிர்னாவாய் பூச்சியை நான் டிஸ்பிளேல கொடுக்குறேன். இது இருந்ததுன்னா நீங்கள் வந்து, நான் ஏக்கர் கணக்குக்கும் சொல்கிறேன், ஏக்கருக்கு கால் லிட்ரு பெண்டால் அப்படின்னு வரும். இந்த மருந்தை வாங்கி ஏக்கருக்கு கால் லிட்ரு ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா இது இந்த பூச்சியோட தாக்குதல் வந்து இருக்காது, நமக்கு மகசூல் இழப்பீடு ஏற்படுறதும் தவிர்க்கப்படும். இது அடித்து நீங்கள் உங்களுக்கு வந்து ஒரு 30 நாள் வரைக்கும் கண்ட்ரோல் இருக்கும். அதே மாதிரி இதில் அடுத்தது ஒன்று பார்த்திங்கன்னா பூஞ்சானா கொல்லி. இந்த பூஞ்சானா கொல்லி என்ன பண்ணுன்னா, இதுவும் நெல்லில் அப்பப்போ கருப்பு இதை அடிக்கும். அதேமாரி பிளாஸ்ட்டு அதுமாரி வரும், இந்த தொண்டை குள நோய் அந்த மாதிரிலாம் வர தோணும். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணிடுறீங்கன்னா ப்ரோபிகோனாசோல், இது வந்து ஏக்கருக்கு கால் லிட்ரு, இந்த பென்டால் ப்ளஸ் ப்ரோபிகோனாசோல் இது ரெண்டையுமே வந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா நெல்லில் கருப்பாக வருது, நெல் இடம் இல்லாமல் போகிறது, அதுமாரி பதறாகிறது, இது எல்லாமே நம்ம தவிர்க்க முடியும். அதே மாதிரி இது எந்த நேரத்தில் நம்ம ஸ்ப்ரே பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே பல வீடியோவில் சொல்லியிருப்பேன், பூ வரும் தருவாயில் காலை 6 to 9 வரைக்கும் நம்ம தேனீக்கள் வந்து மகர்ந்த செயற்கை செய்யும். அந்த நேரத்தில் நம்ம மருந்துகளை அடிச்சிடக்கூடாது. அப்போ நெல் வந்து பூ வந்து வாய் விட்டு இருக்கும். நம்ம அந்த நேரத்தில் அடிக்காமல் 9 மணிக்கு மேலே, பகல் வந்து 9 மணிக்கு மேலே நான் சொன்ன இந்த 2 மருந்துகளை நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிவிடுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி பதறு கருப்பு நெல் வராமல் தவிர்க்கப்படும். சரி விவசாயிகளே, நான் சொன்ன தகவல் உங்களுக்கு போதுமானதாக இருக்குன்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ பற்றி கருத்துகள் சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதேமாரி சப்ஸ்கிரைப் பண்ணாத விவசாயிகள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு ஆதரவும் தான் நான் வீடியோ போடுறதுக்கு ஒரு உந்துதலாக இருக்கும். நான் வீடியோ போடுறதே நம்ம சப்ஸ்கிரைபர்களுக்காக தான். சரி விவசாயிகளே, நன்றி விவசாயிகளே.